பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி ஆட்சி அமைந்தது. 8வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் நிதிஷ்குமார். பீகார் மாநில துணை முதலமைச்சராக பதவியேற்றார் தேஜஸ்வி யாதவ். ஆளுநர் பஹு சவுகான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யு லலித் நியமனம். உச்சநீதிமன்றத்தின் 49வது நீதிபதியாகிறார். நாகையை சேர்ந்த 9 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி வந்ததாக கூறி நடவடிக்கை. நிரந்தர பொது செயலாளர் பதவியை கலைத்துவிட்டு மீண்டும் அந்த பதவியை உருவாக்கியது ஏன் என விளக்க வேண்டும். பொதுக்குழு கூட்டம் கட்சி விதிப்படி நடத்தப்பட்டதா என பழனிசாமி தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அதிமுக பொதுக்குழுவை கூட்டியதில் கட்சி விதிகள் மீறப்பட்டிருந்தால் நீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பிக்கும். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கருத்து. வேலூரில் குடிநீர் குழாயுடன் சேர்த்து கால்வாய் அமைக்கப்பட்டதால் சர்ச்சை. செய்தி வெளியானதை அடுத்து அகற்ற நடவடிக்கை. தொடர் மழையால் உதகை அருகே மண் சரிவு. உதகை பாலாட சாலை போக்குவரத்து பாதிப்பு. செஸ் ஒலிம்பியாடில் வெற்றி பெற்ற இரு இந்திய அணிகளுக்கும் தலா 1 கோடி ரூபாய் பரிசு. பரிசு தொகைக்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிமுக அலுவலக வழக்கை வரும் 19ஆம் தேதிக்கு முன்பே விசாரிக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கை. கார்பிவேக்ஸ் தடுப்பூசியை பூஸ்டராக செலுத்திக் கொள்ள ஒன்றிய அரசு அனுமதி. 2 தவணை தடுப்பூசி போட்டுக்கொண்ட 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செலுத்திக் கொள்ளலாம். கர்நாடக முதலமைச்சர் பஸ்வராஜ் பொம்மையை மாற்றப்படுவார் என்று பாஜக முன்னாள் எம்எல்ஏ பரபரப்பு பேச்சு. முழு பதவி காலத்திலும் பஸ்வராஜ் பொம்மையே தொடருவார் என்று எடியூரப்பா உறுதி. நேபாளத்தில் மணமேடையில் அடித்துக் கொண்ட மணமக்களால் பரபரப்பு. உறவினர்கள் தடுக்க முயன்றும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொன்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.